டாக்டர் வணக்கம். வணக்கங்க. ஆயுர்வேதம் அப்படின்னு சொல்லுங்க, இந்த ஆயுர்வேதத்தின் மூலம் நோய்களுக்கு எப்படி நீங்க வந்து சிகிச்சை கொடுக்குறீங்க, அதை பத்தி சொல்லுங்க டாக்டர். ஆயுர் என்றால் லைஃப், வேதம் என்றால் சயின்ஸ். இந்த வாழ்க்கை முறையில் ஏற்படக்கூடிய வியாதிகளை தெளிவாகவும் வியாதிகள் வராமல் தடுப்பதற்கு உண்டான பழக்க வழக்க முறைகளை தெளிவாக கூறுவதுதான் ஆயுர்வேதம். இந்த ஆயுர்வேதம் என்பது நமது இந்திய மருத்துவ முறையில் ஒரு மருத்துவ முறையாக சொல்லப்படுகிறோம். கடந்த 2000 வருஷத்துக்கு முன்பு இருந்து இன்று வரை சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவ அறிவியலாக கருதப்படுகிறது. இந்த ஆயுர்வேதம் என்றால் என்ன, ஆயுர்வேதத்தின் அடிப்படை தத்துவம் என்ன, நம்ம மற்ற மருத்துவ முறையோட ஆயுர்வேதத்தில் என்னவென்றால் நோய் வராமல் எவ்வாறு தடுக்கலாம், வந்த நோய்க்கு எவ்வாறு சிகிச்சை அளிக்கலாம், என்னென்ன மருத்துவ முறைகளில் கூறப்பட்டுள்ள மருந்து வகைகளை பயன்படுத்தலாம் என்று தெளிவாக கூறப்பட்டுள்ள ஒரு அறிவியல் சார்ந்த மருத்துவம் தான் ஆயுர்வேதம். அடிப்படை தத்துவம், ஆரோக்கியமாக ஒருத்தன் இருப்பதற்கு என்ன என்று ஆயுர்வேத சாஸ்திரம் கூறுகிறது என்றால், ஆயுர்வேத தத்துவத்தின் அடிப்படையில் கூற வேண்டுமே ஆனால், சமதோஷம் சமதாத்து சமாக்னி சமமல கிரியகா பிரசன்ன ஆத்ம இந்திரிய மனகா சொஸ்தம் இத்தியபிதியதே. அதாவது ஆயுர்வேத அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் எப்பொழுது ஏற்படுவேனால், சமதோஷம் அதாவது வாதம் பித்தம் கஃபம் என்ற தோஷத்தின் அடிப்படையில் தான் நம் உடலை கூற்றை பிரிக்கிறோம், வியாதிகளை பிரிக்கிறோம். ஸோ இந்த தோஷமானது வாதம் பித்தம் கஃபம் என்கின்ற இந்த மூன்று தோஷமானது உடலில் ஏற்படும் பொழுது சமமாக இருந்தால் ஆரோக்கியமாகவும் நோய் இல்லாமல் இருப்பான் என்றும், அதில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகளால் வரக்கூடிய விளைவுகள் தான் நோயாக உடம்பில் பிரதிபலிக்கிறது என்று சொல்கிறது. அது மட்டும் இல்லை, சமதாத்து, தாத்து என்றால் ரசம் ரத்தம் அதாவது நம்ம பிளட் போன்ஸ் இந்த மாதிரி சொல்லக்கூடிய தாத்துஸ் தம் சமமல கிரியைகள். ஒருவன் சுஸ்தமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானால் அவனருக்கு மலம் மூத்திரம் புரிசம் அதாவது வந்து வேர்வை இது மூன்றும் சரியாக இயக்க வேண்டும். இந்த சமதோஷம் சமதாத்து சமமல கிரியா இதை அனைத்தும் சரியாக ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் இருக்கும் பொழுது ஒருவன் சுஸ்தமாக ஆரோக்கியமாக இருக்கிறான் என்று ஆயுர்வேத அடிப்படை தத்துவம் கூறுகிறது. நீங்க சொல்லும் போது வாதம் பித்தம் கபம் சொன்னீங்க, இந்த மூணு சமாளம் இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க, அதை பற்றி சொல்லுங்க டாக்டர். அடிப்படையாக பார்த்தீங்கன்னா, இந்த வாதம் பித்தம் கஃபம்ங்கிறது வந்து ஒரு வைத்தியனாக ஒரு டாக்டராக என்ன வியாதி என்று கண்டுபிடிப்பதற்கு உதவுவதுதான் இந்த வாதம் பித்தம் கஃபங்கிற தோஷம். எப்படி இதை வந்து நம்ம வெளிப்படையாக இதை பார்க்க முடியும், இதை காண்பிக்க முடியும் என்றால் முடியாது. அதில் ஏற்படக்கூடிய அறிகுறிகள், உடம்பில் ஏற்படக்கூடிய அறிகுறிகளின் மூலமாக தான் நம் வியாதியை நம்ம சிகிச்சை அளிக்கப்படும். உடம்பில் ஏற்படக்கூடிய அனைத்து வகையான நரம்பு சம்பந்தப்பட்ட நர்வஸ் சிஸ்டம் மற்றும் எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள், ரொமாட்டாட் ஆர்த்ரைட்டிஸ் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், இதெல்லாம் வாதத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால் பிரதிபலிக்கக்கூடிய வியாதியை தான் வாத தோஷத்தினால் வரும். பித்த தோஷம் என்றால் சரியாக ஜீரணம் ஆகாமல் இருக்கக்கூடிய வியாதிகள், அல்சர் டியூடின் அல்சர் பெப்டிக் அல்சர் மலபந்தம் இது போன்ற வியாதிகளை பற்றி கூறுவது பித்த தோஷத்தினால் ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வு. கஃபதோஷம் என்றால் சளி இருமல் ஆஸ்துமா பிராங்கைட்டிஸ் பிராங்கில் ஆஸ்துமா இது மாதிரி பல வகையாக வியாதிகளை பிரிக்கலாம். இவ்வாறு நம்மளுடைய நோய்களை ஆயுர்வேத தத்துவத்தின் அடிப்படையில் நோய்களை பிரிக்கப்படுகிறது. சரிங்க டாக்டர். இப்போ இந்த வாதம் பித்தம் கஃபத்தை பற்றி சொன்னீங்க, இது கூடுனாலும் குறைந்தாலும் நோய் வரும் சொல்றீங்க, கண்டிப்பா இதுக்கு எப்படி நீங்க சிகிச்சை கொடுப்பீங்க? இப்போ உதாரணத்துக்கு அடிக்கடி ஆயுர்வேத வைத்தியனாக ஆயுர்வேத மருத்துவராக காணப்படுகிற அன்றாடு காணப்படக்கூடிய வியாதிகளில் முக்கியமான வியாதி ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லப்படக்கூடிய எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதி. இது வாத தோஷத்தினால் ஏற்படுகிறது. எப்படி ஏற்படும் என்றால் வறண்ட தன்மை சூடான தன்மை இதுபோல உடம்பில் இருக்கும்பொழுது அது வாதத்தின் அறிகுறிகளாக நோயை பிரிக்க வேண்டும். அந்த சூடான தன்மை வந்து உடலுக்கு எப்படி வருது டாக்டர்? அனைத்து வியாதிகளுக்கும் முக்கியமான காரணம் உணவு பழக்க வழக்க முறைகள். நம்மளுடைய செகண்டரி லைஃப் ஸ்டைல் உணவு பழக்க வழக்க முறைகளில் இதுதான் வியாதிகளை நம்ம உடம்பில் பிரதிபலிக்கிறது. சரிங்க, இந்த வாதத்தை பத்தி சொன்னீங்க, இந்த பித்தம், அந்த பித்தம் கூடுனாலோ குறைந்தாலோ நோய் வருது, அதுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கிறது? பித்தத்துக்கு சம்பந்தப்பட்ட வியாதிகள் என்பது அஜீரணம் மலபந்தம் உடம்பில் ஏற்படக்கூடிய நெஞ்சு எரிச்சல் அதை தான் நம்ம அல்சர் என்று சொல்கிறோம். எப்பொழுது நம்ம உடம்பில் ஜீரணமாவதற்கு உறுதுணையாக இருப்பது இந்த பித்தம். இதை நம்ம ஆங்கில மருத்துவத்தில் நவீன மருத்துவத்தில் இதை கம்பேர் செய்ய வேண்டுமானால் உடம்பில் இருந்து சுரக்கக்கூடிய ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அதுதான் நம்ம எடுக்கக்கூடிய உணவை சரியாக ஜீரணமாக செய்வதற்கு உதவுகிறது. அதைத்தான் ஆயுர்வேதத்தில் பித்தம் என்று சொல்கிறோம். இப்போது ஒருவனுக்கு எப்பொழுது வியாதி வருகிறது, பித்த சம்பந்தப்பட்ட வியாதி எப்பொழுது வருகிறது, அவன் எடுத்துக்கூடிய ஆகாரமானது சரியாக ஜீரணமாகாத தன்மையில் இருக்கும் பொழுது, அப்படியானால் பித்தம் சரியாக சுரக்கவில்லை, அளவு குறைவாகவோ அளவு கூடுதலாகவோ சுரக்குமேயானால் அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பிடுகிறது, ஜீரணமாவதற்கு பிரச்சனை ஏற்படுகிறது, அப்பொழுது வியாதியாக பிரதிபலிக்கிறது. இப்போ ஒருத்தர் எடுத்துக்கூடிய உணவானது சரியாக ஜீரணமாகவில்லை என்றால் அவருக்கு உபாதைகள் கேஸ் என்று சொல்லக்கூடிய காற்றுகள்
மலபந்தம் என்று சொல்லக்கூடிய மலம் வராமல் இருப்பது, இது போன்ற வியாதிகள் வரும்பொழுது. அதற்கு முக்கியமான காரணம், கால அளவுக்கு ஏற்ப ரைட் டயத்தில் உணவை உட்கொள்ள வேண்டும். ஒருவர் எப்பொழுது உணவு உட்கொள்ள வேண்டும் என்றால், அவர்களுக்கு பசி ஏற்படுகிறதோ, ஒன்லி வென் யூ ஃபீல் ஹங்க்ரி, எப்பொழுது உங்களுக்கு பசி ஏற்படுகிறதோ அப்பொழுதுதான் உணவை உட்கொள்ள வேண்டும். பேசிக்கொண்டு உட்கொள்ளும் பொழுது காற்றானது உடலில் சென்று அஜீரண கோளாறுகளை ஏற்பட செய்கிறது. இதுபோல் அல்சர் என்று, அல்சர் அதுபோல் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னால ஏற்படும் பொழுது, டயத்துக்கு சாப்பாடு சாப்பிடாமல் இருக்கும் பொழுது இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடானது உடம்பிலிருந்து சுரந்து சாப்பாடு இல்லாத காரணத்தினால் இந்த ஆசிடானது உடம்பில் இருக்கக்கூடிய இன்டஸ்டின் லேயர்ஸை அரிக்கக்கூடிய தன்மை ஏற்படும் பொழுது தான் நெஞ்சு எரிச்சல், நெஞ்சு கசப்புத்தன்மை, புளிச்ச ஏப்பம் போன்ற உபாதைகள் வருகிறது. இது அனைத்துமே பித்த சம்பந்தப்பட்ட வியாதிகளாக வருகிறது. அதுபோல் கஃப சம்பந்தப்பட்ட வியாதிகள் என்பது சளி, இருமல் போன்ற அனைத்து சம்பந்தப்பட்ட வியாதிகளும் கஃப சம்பந்தமாக வருகிறது. ஸோ இதற்கு ஏற்றால் போல் நம்ம மருந்துகளும் சிகிச்சைகளும் அளிக்க வேண்டும். சரிங்க டாக்டர், இப்போ நீங்கள் வந்து பித்தம் சம்பந்தப்பட்ட நோயை சொன்னீங்க, அதுக்கு எப்படி வந்து வைத்தியம் பண்ணுறது டாக்டர்? இப்போ அல்சரேஷன் என்றால் அதை எப்படி நம்ம குணப்படுத்த வேண்டும் என்றால், இந்த அல்சரை ஹீல் செய்ய வேண்டும், இந்த ரணத்தை புண்ணை ஆற்ற வேண்டும். அதற்கு ஆயுர்வேத மருத்துவத்தில் முக்கியமான மருந்துகள் என்று சொல்ல வேண்டால் அதிமதுரம் என்ற ஒரு மருந்து, இது பழக்கத்தில் ரெகுலராக நம்ம ஆயுர்வேத மருத்துவர்களால் வழங்கப்படுகிறது. இந்த அதிமதுரத்தை உட்கொண்டால் இந்த பித்த சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு குணமளிக்கும். அதிமதுரத்தை சூர்ணமாக தேனில் குழைத்து 3 வேளை சாப்பாட்டுக்கு அப்புறம் இது சாப்பிட்டால் பித்த சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய நெஞ்சு எரிச்சல் போன்ற வியாதிகளை இது குறைப்பதற்கு வாய்ப்பு அளிக்கிறது. நோய் வந்தால் தான் சாப்பிடணுமா இல்லை சாதாரண நேரத்தில் இது சாப்பிடலாமா? இல்லை, சாதாரண நேரத்தில் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, நோய் வரும்பொழுது தான் சாப்பிட வேண்டும். அதே போல் சுக்கு, மிளகு, திப்பலி, கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் போன்றதை சூர்ணமாக அரைத்து அதில் இந்துப்பு என்று சொல்வார்கள் ஆயுர்வேத முறைப்படி இந்துப்பு, அந்த இந்துப்புலங்கிறது அஷ்டச்சூர்ணம், பாஸ்கர லவணம் என்று சில மருந்துகள் இருக்கிறது. இதை உட்கொண்டால் அஜீர்ண கோளாறுகள் வராமல் தடுப்பதற்கு உதவியாக இருக்கும். சரிங்க டாக்டர், இப்போ கபம், கபத்தினாலதான் நிறைய பிரச்சனைகள் வருது, இது கூடுதலால குறைந்தால வந்து நிறைய வியாதிகள் வருது, இதுக்கு என்ன மருத்துவம் டாக்டர்? கஃபத்தினால கூடுதலால குறைந்த வியாதிகள் வந்து உடல் ரீதியாக தான் பிரதிபலிக்கும் பொழுதுதான் இது கஃபதோஷத்தினால் இந்த வியாதிகள் வந்திருக்கு என்று நம்ம அறிய முடியும். அவ்வாறு இப்போ சளி, இருமல், அதுக்கு அடுத்த கட்டமாக போனால் ஆஸ்துமா என்று சொல்லக்கூடிய பிராங்கியல் ஆஸ்துமா, பிராங்கைட்டிஸ் அப்படின்னு என்று சொல்லுவோம். நுரையீரல் சுருங்கும் தன்மை, சளி நுரையீரல் கட்டி கொண்டு நுரையீரல் காற்று உள்வாங்கி வெளிவாங்கி வர முடியாத தன்மையில் ஏற்படும் பொழுது, நுரையீரல் சுருங்கும் பொழுது தான் மூச்சு திணறல், மூச்சு முட்டல் ஏற்படுகிறது. இந்த மாதிரி அறிகுறிகள் வருமையானால் இது கஃபதோஷத்தினால் வரக்கூடிய வியாதி என்று கருதப்படும். இந்த வியாதிக்கு, இந்த கஃபதோஷத்தினால் வரக்கூடிய வியாதிகளுக்கு கண்டங்கத்திரி, திப்பலி, மிளகு போன்ற மருந்துகளை சூர்ணமாக அரைத்து கொடுக்கும் பொழுது இந்த சளியை முறியக்கூடிய தன்மை இந்த மருந்துகளுக்கு உள்ளது. இந்த ஆஸ்மான்னு சொன்னீங்க, இந்த ஆஸ்மா இதனால வருது, ஆஸ்மாவுக்கு ஆயுர்வேதத்தில் என்ன ட்ரீட்மெண்ட் இருக்கு? ஆஸ்துமாவுக்கு பார்த்தீங்கன்னா நுரையீரல் சுருங்குவதனால் ஆக்சிஜன் சொல்லப்படுகிற அந்த வாயுவானது, அந்த காற்றானது சரியாக உடலில் சென்று திரும்பி வெளியே வராமல் ஏற்படும் பொழுது மூச்சு திணறலோ மூச்சு முட்டலோ ஏற்படுகிறது. இதற்கு பல காரணங்கள் சொல்லலாம், பரம்பரையாக இருக்க வேண்டும் சொல்லலாம், இல்லை அன்றாட பழக்க வழக்கத்தில் குளிர்ச்சியான பதார்த்தங்களை உட்கொள்ளும் பொழுது தயிர், மோர், நெய், வெண்ணெய், கூல்ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம், சாக்லேட் போன்ற குளிர்ச்சியான பதார்த்தங்கள், சளியை அதிகப்படுத்தக்கூடிய பதார்த்தங்கள் உணவு பழக்க வழக்கத்தில் ஏற்படும் பொழுது ஏற்கனவே அவர் ஆஸ்துமாவால் பாதிக்கப்பட்டவரானால் இது சரியானது அதிகப்படுத்தி நுரையீரல் சுருக்கச் செய்து மூச்சு முட்டல், மூச்சு திணறல் ஏற்படும் பொழுதுதான் இந்த ஆஸ்துமா என்று சொல்லுங்கள். இதுக்கு முன்னே சொல்லது போல சுக்கு, மிளகு, திப்பலி, கண்டங்கத்திரி, அதிமதுரம் போன்ற மருந்துகள் குணமளிக்க வாய்ப்பு இருக்கிறது. டாக்டர், நீங்கள் பேசும்பொழுது சொன்னீங்க இந்த வாதத்தினால இந்த மூட்டு வலி வருதுன்னு சொன்னீங்க, இந்த மூட்டு வலி வந்தால் ஆயுர்வேதத்தில் என்ன மாதிரி வைத்தியம் கொடுப்பீங்க நீங்கள்? மூட்டு வலி வாத சம்பந்தப்பட்ட வாதத்தில் ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளால் வரக்கூடிய வியாதி என்று ஆயுர்வேத மருத்துவராக அதை கூறுகிறோம். இந்த மூட்டு சம்பந்தப்பட்ட வியாதிகள் பல வியாதிகளாக பிரிக்கப்படுகிறது. இப்போ ஆங்கில மருத்துவத்திற்கு நவீன மருத்துவத்துக்கு இணையாக கூறப்படுமானால் ரொமாட்டாட் ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ், டிஸ்க் ப்ரொலாப்ஸ், டிஸ்க் ப்ரொட்ரூஷன், சயாட்டிகா போன்ற பல வியாதிகளாக பிரிக்கப்படுகிறது. ஆயுர்வேதத்திலும் இதற்கு தகுந்தாற்போல் அதற்கு பெயர் உண்டு. இப்போ ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் என்றால் பொதுவாக அனைவருக்கும் வரக்கூடிய ஒரு முக்கியமான வியாதிகளில் ஒன்று ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். மூட்டு எலும்பு தேய்மானம் ஏற்படும் பொழுது வரக்கூடிய வியாதி தான் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். இது எப்பொழுது வரும் என்றால் 45 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு, வயதானவர்களுக்கு வரக்கூடிய வியாதி, பேரன்டேர் என்று சொல்கிறோமே அதுபோல் அப்பொழுது வரக்கூடிய வியாதி. முட்டு எலும்பு தேய்மானம் ஏற்படும் பொழுது முட்டில் வலி ஏற்படும்,
அதை தான் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்கிறோம். இப்போ ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்லும்பொழுது அதுவும் ஒரு வகையான மூட்டு சம்பந்தப்பட்ட வியாதி. அது உடம்பில் ஏற்படக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியில் ஏற்படும் கோளாறுனால் வரக்கூடிய முட்டு சம்பந்தப்பட்ட வியாதி ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். இப்போ சயாட்டிக்கா என்று சொல்லப்படுகிறது. உடம்பிலேயே பெரிய நரம்பு வந்து சயாட்டிக் நெர்வ் என்று சொல்லப்படும். அந்த நெர்வு இடுப்பில் L3-L4 ஆரம்பித்து காலில் கால்கேனியன் போன் கண்டக்காலில் முடிவடைகிறது. அதில் ஏற்படும் வியாதி தான் சயாட்டிக் என்று. அனைத்திற்கும் ஆயுர்வேத முறைப்படி சிகிச்சை முதலில் அவர்களுக்கு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன், எனி மருத்துவ குணமுடைய ஆயில் அப்ளிகேஷன் கொடுக்கும் பொழுது வலியை ஓரளவுக்கு குறைக்க முடியும். இப்போ ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் என்ற வியாதி எடுத்துக்கொண்டால் அது நோய் எதிர்ப்பு சக்தியில் ஏற்படும் பிரச்சனைகளால் வருவதனால் அதை கட்டுப்படுத்த தான் முடியும், முழுமையாக குணப்படுத்த முடியாது. ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் என்பது நோய் முட்டு எலும்பு தேய்ந்த பிறகு வரக்கூடிய வியாதியினால் தேய்ந்த எலும்பை நம் குணப்படுத்த முடியாது. அப்பொழுது இருக்கக்கூடிய வலி நிவாரணமாக ஆயுர்வேத மருத்துவத்தில் எண்ணெய் தடவி அந்த வலியை குறைக்கலாம். இப்போ எண்ணெய் தடவி வந்து இந்த வலியை குறைக்கலாம்னு சொல்கிறீங்க, நிரந்தர தீர்வு என்ன டாக்டர் அது? நிரந்தர தீர்வு திரும்பி திரும்பி நம்மளுடைய அனைத்து வியாதிக்கும் உணவு பழக்க வழக்கங்கள் அன்றாலும் இருக்கக்கூடிய செகண்டரி லைஃப் ஸ்டைல். ஸோ நம்ம பழக்க வழக்கத்தைக்கு மாற்ற வேண்டும், உடற்பயிற்சி செய்ய வேண்டும், யோகாசனங்கள் செய்ய வேண்டும், நம்மளுடைய அனைத்து உறுப்புகளையும் அவயவங்களையும் சரிவர இயங்குவதற்கு அதற்கு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் என்று சொல்லக்கூடிய உடற்பயிற்சி செய்யுமேயானால் வராமல் தடுக்கலாம். இதுவரை ஆரோக்கிய வாழ்விற்கு ஆயுர்வேதம் குறித்து ஆயுர்வேத மருத்துவ அலுவலர் டாக்டர் ஆர். வீரசோழன் அவர்களுடன்